மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். வணக்கம் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு வின்ஸ் டேலண்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம், மட்டன் குழம்பு நம்ம ஸ்டைலில் வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம், தரமாக சமைக்கிறோம், தாறுமாறாக ருசிக்கிறோம், பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினவொன்னு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டும் நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிட்டோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் ஆறுனவொடனே மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லவங்கம், ரெண்டு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம், ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ரெண்டு உருளைக்கிழங்கு, ரெண்டு முருங்கக்காய். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். மசாலா, உருளைக்கிழங்கு, முருங்கக்காய்லாம் இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டும் வதங்கியாச்சு, இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் அரைச்சது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரை கிலோ மட்டன் வந்து மூணு ஸ்பூன் மிளகா பொடி, வீட்டு மிளகா பொடி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சாச்சு. இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மட்டன் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அப்புறம் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இந்த சமயத்தில் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு அஞ்சு நிமிஷமாக. ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். மூணு தேங்காய் பதம் ஆட் பண்ண போகிறோம் அரைச்சி. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேணாம், கொஞ்சம் மீடியமாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். மூணு தேங்காய் பதம் அரைச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்லாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். நம்ம டேஸ்ட் பண்ணலாம். குழம்பு மிக்ஸ் பண்ணி முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, நம்ம முட்டை மட்டன் ரைஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ரைஸ்
மசாலா பயங்கரமாக வேறு லெவலில் இறங்கியிருக்கு. செம டேஸ்ட்டு, அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மட்டன் குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெங்காய தக்காளி வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள், செம்மையாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய், டேக் கேர்.